பிச்சக்காரே, நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். நீ தான் தரணும். நீங்க தான் கொடுக்கணும். என்ன 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 கொடுக்கணும் தகராறு? என்ன இங்க வாங்கினேன் இந்த பஞ்சாயத்து, நீங்களே கேளுங்க, உட்காருங்க. இந்த ஊர்ல எத்தனை பஞ்சாயத்து நடத்திட்டு இருக்க தெரியுமா? என்ன பஞ்சாயத்து சொல்லுங்க. இவர்ட்ட நான் 300 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 200 ரூபா வாங்கினேன். சரி, மீதி 65 ரூபா திருப்பி கொடுத்தேன். சரி, அப்புறம் 75 ரூபா கொடுத்தாருனே, 65 ரூபா கொடுத்தாருனே, 25 ரூபா அவர் கொடுத்தாருனே, 24 நான் கொடுத்தேன், 10 அவர் கொடுத்தாருனே, 5 நான் கொடுத்தேன், மீதி ஆளுனே. ரொம்ப குழப்பிட்டீங்க தம்பி, இன்னொரு வாட்டி சொல்லுங்க. குழப்பிட்டானா? அவங்க கிட்ட கேட்காதீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது என்ன, தெளிவா சொன்னா தானே உங்களுக்கு புரியும். நீங்க என்கிட்ட 300 ரூபா கடன் வாங்கிருக்கீங்கண்ணே. நான் வாங்குறேன். ஆட, ஒரு பேச்சுக்கு சொல்றீங்க. பேச்சுக்கா? சரி, எவ்வளவு வாங்கிருக்கீங்க? 300 ரூபா வாங்கிருக்கேன். யாரு கிட்ட இருந்து? உங்க கிட்ட இருந்து. எங்க கிட்ட இருந்து 300 ரூபா நீங்க கடன் வாங்கிருக்கீங்க? ஒரு வாரம் கழிச்சுன்னா 50 ரூபாய் நீங்க திருப்பி கொடுக்கீங்க. கொடுங்க கொடுங்க, பணம் இருக்குல்ல. ஏன்னா இப்படி கணக்கா பாத்துட்டா தான் புரியும். 50 ரூபாய் திருப்பி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சுன்னா இந்த 50 ரூபாய் நீங்க திருப்பி வாங்கிட்டீங்கண்ணே. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா ஒரு 100 ரூபா கொடுக்குறீங்கண்ணே. அப்புறம் ஒரு 10 நாள் கழிச்சுன்னா ஒரு 30 ரூபா தரீங்கண்ணே. இப்படி இருக்கணுங்க. அப்புறம் ஒரு 5 டேஸ் கழிச்சுன்னா இந்த 30 ரூபா எனக்கு திருப்பி வாங்கிக்கிறீங்கண்ணா. அப்புறம் ஒரு 2 டேஸ் கழிச்சுன்னா 50 ரூபாய் எனக்கு திருப்பி கொடுக்குறீங்க. நல்லாவே புரியுது. இப்ப 300 ரூபாய் நீங்க எனக்கு எவ்வளவு கொடுத்துருக்கீங்க? 150 ரூபா கொடுத்துட்டேனே. 150 ரூபா நீங்க எனக்கு கொடுத்துட்டேனே. கொடுத்தாச்சு. இன்னும் நீங்க எனக்கு எவ்வளவு தரணும்? 150 ரூபா தரணும். என்னென்ன பேச்ச மாத்திட்டு? 175 இல்ல எங்க 300 150 150 தானே. என்னைய தலையெல்லாம் நினைச்சு போய் இப்படி போய் பேசிட்டு இருக்கீங்க. 175 இல்ல 150 தாங்க. பெரிய பஞ்சாயத்துக்கு வந்துட்டான். 25 ரூபாய்க்கு சாதாரண காசா உழைச்சு சம்பாதிச்சு சொல்றது? ஒரு பேச்சுக்கு சொன்னா பேச்சு. பெரிய மனுஷங்க, பெரிய பல்லு வச்சிருக்க, இந்த வாயில போய் சொல்றேன். பேச்சு வேண்டி இருக்க, கொடுக்க வேண்டிய படத்தை கொடுத்துருந்தா. நான் கொடுக்க வேண்டியதே இல்லையா? காசா பெரிய காசு, 150 ரூபா காசு. ஒரு நாளைக்கு நான் தண்ணி அடிக்கிற காசு யாருக்கு தேவை? பிச்சை காசு, நாய் காசு, ஒரு குடும்ப காசு. காசா பெரிய காசு, முழுசா 1000 ரூபா இருக்கு. இத பார்த்தா நகை வாங்கணும், நட்டு வாங்கணும், புடவை வாங்கணும், உரிச்சிருவான். என்ன 2 நாள் லீவ் வேணும் போயிட்டு இங்க வந்து அப்புறமா உட்கார்ந்துருக்கீங்க? அண்ணா 500 ரூபா பண்ண வேணும்ண்ணே. 500 ரூபாயா? என்கிட்ட காலெல்லாம் கிடையாதுப்பா, நானே கஷ்டப்படுறேன். சொல்லாதீங்கண்ணே, பையனை காது குத்துறோம். என்னது பையனுக்கு காது குத்துறியா? இதெல்லாம் 500 ரூபாய் செலவு பண்ணி குத்துற காதாடா? ஒரு முள் எடுத்து ரெண்டு பக்கம் குத்தி விடுறா. என்னங்க இந்த தண்ணி எடுத்து போய் தொட்டியில ஊத்திட்டு வாங்க. கொண்டா பாத்தியாடா, நம்ம கண்ணு முன்னாடியே 1000 ரூபாய் பீரோல வச்சிட்டு வந்து கேட்டா ஒரு பைசா கூட இல்லங்கிறாரு. அந்த 1000 ரூபாயை அப்படி அமைக்கிட்டு வந்துரு. சீக்கிரம் போ. சீக்கிரம் சத்தம் ஒண்ணு இல்லங்க. என்ன என்ன
நானே கூட பிடிக்க மாட்டேங்கிற திணிச்சிட்டு இருக்கேன். பேச வந்துட்டான் பேச்சாம பேசுறான் பாரு. அண்ணா எப்படி தூக்கிட்டு போக முடியுமாடா? கூட கூட தூக்கிட்டு போன அசிங்கமா நினைப்பாங்க. மொத்தமா இதுல கொட்டி தூக்கிட்டு போயிடலாம். இப்படி கைய வலிக்கும் கொடுங்க, நான் தூக்கிட்டு வரேன். ஒரு நம்ப முடியாது, நீ அழுக்கு துணி கூட வச்சு போயிருவ. போட நான் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் நீங்க செய்யறீங்க. சொன்னா கேளு, என்ன கூட கூட பேசிட்டு வர. பின்னாலே வந்துட்டு இருக்கிறேன்.